என்ற அளவும் திருவள்ளுவரின் குரலிற்கிணங்க இன்று நான் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் எனும் தலைப்பில் பேச்சாற்ற வந்துள்ளேன் நாம் வாழும் இவ்வுலகில் பணத்தேவை மனிதர்களிடம் பரவலாக காணப்படுகிறது பணத்தினை தேடும் மனித இனம் குணத்தினை தேடுவது கிடையாது இதனால் மனிதர்களுக்கிடையிலுள்ள தொடர்பாடல் அற்று போய் தன் தேவைக்கும் சுயநலத்திற்கும் ஒருவரிடம் பேசி பழகும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சில சமயங்களில் ஒருவர் நமக்கு சிறு உதவி ஏனும் புரிவோரெனில் அதை நாம் தர்மத்திலும் மிகப்பெரிய கொடையாக கருத வேண்டும் அப்படி செய்தவர்களை நம் மனதளவிலும் மறக்க கூடாது இன்றைய காலகட்டங்களில் கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் இருக்க இடம் உடுத்த உடை வேலைக்கு உணவு என எம்மை எந்த கஷ்டங்களுக்கும் உள்ளாக்கியது கிடையாது எம் கையில் உள்ள ஐந்து விரல்களும் ஒரே அளவில் இருப்பது இல்லை அதே அனைவரும் ஒரே சூழ்நிலையில் இருக்க மாட்டார்கள் கல்வி கற்க கூட வசதி இல்லாமல் இருக்கலாம் சிலர் ஒருவேளை பட்டினியில் பசி பஞ்சத்தால் தவிக்கிறார்கள் அந்த வகையில் நாம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் என்றுதான் கூற வேண்டும் இப்படி இருப்போருக்கு நாம் பெரிய அளவிலெல்லாம் உதவி செய்ய வேண்டுமென்றெல்லாம் கிடையாது ஒருவேளை உண்டி நிறைய உணவு அளித்தால் அதுவும் மிகப்பெரிய தர்மமாகும் இதனால் தான் அனைத்து இடங்களிலும் சிறுவர் காப்பகங்கள் முதியோர் இல்லங்கள் எல்லாம் நிறுவப்பட்டு வருகின்றன ஒருவேளை உணவேனும் கொடுத்து உதவி புரிந்தவர்கள் நம் மத்தியில் அதிகம் பாராட்டப்படுகிறார்கள் இதனால் தான் உண்டி கொடுத்தர் உயிர் கொடுத்ததிற்கு சுமமாக போற்றப்படுகிறார்கள் ஒரு மனிதன் உயிர் வாழ மிக மிக முக்கிய தேவை உணவு ஆகும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் மனிதனால் போதும் என்று சொல்ல முடியும் தேவை இது மட்டுமே உணவை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதில்தான் எல்லாம் அடங்கியுள்ளது என் அக்காவுடைய பள்ளி பருவத்தில் அவருடைய ஆசிரியர் திருவள்ளுவரை பற்றி பாடம் எடுக்கையில் அவர் உண்ணும் இலைக்கு அருகில் ஒரு குமிழ் தட்டில் நீரும் ஊசியும் உடன் வைத்திருப்பாராம் உணவு பருக்கைகள் ஏதேனும் கீழே விழுந்தால் அதை ஊசிக்கொண்டு எடுத்து நீரில் அலசி அதை மீண்டும் இலையிலிட்டு உண்பாராம் என்று என் அக்கா சொன்ன செய்தி பசு மரத்தானிப்போல் இன்றும் என் நினைவில் உள்ளது இவையெல்லாம் மிகையுணர்ச்சியூட்டும் படிமங்கள் எம் மனதுடனே நீடிக்கின்றன எது எப்படியாயினும் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் கண் நோய் என்றும் குரலிக்கிணங்கி நாம் அளவோடு ஒன்று நோய் நொடியில்லாமல் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்